எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மாங்கல்யத்தில் யாரும் சொன்னார்கள் என்று இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் இது, திரும்ப திரும்ப எனக்கு வரும். என்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, மாங்கல்யத்தை பற்றி. மாங்கல்யம் மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்த கயிறை பற்றியும் இருக்கும். ரெண்டாவது செயினை பற்றியும் கேட்பாங்க. செயின் என்னன்னு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வெள்ளியில் செயின் செஞ்சு சரடு இல்லைங்களா, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் தினந்தோறும் அதில் மஞ்சள் பூச முடியலம்மா, அதனால் வெள்ளியில் செயின் செஞ்சு அதில் கோல்டு முலாம் பூசின செயினில் நம்ம மாங்கல்யம் கோர்த்துக்கலாமா, இது ஃபஸ்ட்டு டவுட் வரும், நிறைய பேர் கேட்குறது. அடுத்த டவுட் என்ன கேட்பாங்கன்னா, ஐம்பொன் செயினில் மாங்கல்யத்தை கோக்கலாமான்னு கேட்பாங்க. ஏன்னா மாங்கல்யம் மட்டுமாவது தங்கத்தில் போடணுன்றது ஒரு ஐதீகம். அதுவும் சில பேர் எங்கிட்ட கேட்குறது உண்டு, மாங்கல்யத்தை கூட நாங்கள் அடகு வச்சிட்டோம், எங்களுக்கு ஒரு தொழிலில் நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால் நான் அதை அடகு வைக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு. அடுத்த இன்னொரு விஷயம் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாலியை வந்து நான் உண்டியலில் செலுத்துகிறேன்னு வேண்டிப்பாங்க. அந்த உண்டியலில் செலுத்தும் பொழுதே அந்த தாலியை எந்த மாதிரி நம்ம செலுத்தணுமா மாங்கல்யத்தை அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு தாலி மாங்கல்யம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மாங்கல்யத்தை செலுத்தணுமா, இல்லை வந்து வீட்டுக்கு வந்து மாங்கல்யத்தை போட்டுக்கலாமான்னு, இந்த மாதிரி டவுட்டெல்லாம் நிறைய வரும். இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ முதல் விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, வெள்ளி செயினில் தாராளமாக போடலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அந்த செயினு கூட மஞ்சள் கயிறு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த தாலி சரடு என்பது, அது கூட மாங்கல்ய கயிறு, அந்த மஞ்சள் கயிறு நீங்கள் வந்து கேட்டு வாங்குங்க கடையில் போயிட்டு, முறுக்கிக்காத அளவுக்கு நல்ல கயிறாக கொடுங்கன்னு சொல்லி. நல்ல ஒரு ராசியான கடை, நம்மளுக்கு தெரியும் ஒரு கடையில் ஒரு சில கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதி 25 வருஷம் 30 வருஷமாக மளிகை சாமான் வாங்குவாங்க. அந்த சாமி பொருட்கள் பூ கூட பாருங்களேன், ஒரு கடையில் வாங்கினா அந்த நாள் அந்த மாதம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்டே திரும்ப திரும்ப நம்ம பூ வாங்குவோம் சாமிக்கு வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய ஐதீகமான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பின்பற்றது உண்டு. அந்த நம்ம சரடு, நம்ம வந்து மாங்கல்ய சரடு, அது வந்து இதில் இருக்குது, வெளியில் இருக்குன்னா தவறு கிடையாது. தாராளமாக அதில் மஞ்சள் கயிறு கோர்த்து அதில் மாங்கல்யத்தை போட்டு கட்டி நம்ம போட்டுக்கலாம், தவறு இல்லை. இன்னொரு விஷயம், வெறும் அந்த ஐம்பொன் செயின் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐம்பொன் செயின் போட்டவங்களும் தாராளமாக போடலாம், இதே கான்செப்ட் தான். இதே மாதிரி மஞ்சள் கயிறு அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தினந்தோறும் மஞ்சளை கையில் கொட்டிக்கிட்டு, உங்களுக்கு மங்களகரமாக நம்ம இருக்கணும், நம்ம வீட்டுக்கு மங்களகரம் பெருகணும், நம்ம வீட்டுக்கு பணம் காசு பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மஞ்சள் கயிறில் வந்து தினமும் மஞ்சள் தடவுறது ரொம்ப நல்லது. ரெண்டு கையிலையும் மஞ்சளை கொட்டி பூசி அந்த கயிறில் தடவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இது ஒரு விஷயம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிக்கிறதுல பார்த்தீங்கன்னா வெறும் செயின்லே தான் கோர்த்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஏன்னா இது நான் நெட்லேருந்து எடுக்கும் போது எனக்கு இப்படி தான் கிடைக்கிது, தாலியில் கோத்த மாதிரி என்ன கயிறு கோத்த மாதிரி கிடைக்கல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம மாங்கல்யம் கயிறு நம்ம சரடு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சரடு கூட உங்களால் அந்த இந்த மாதிரி செயினில் போட்டுட்டாங்க எங்கள் வீட்டில்ன்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் கயிறு ஒன்று போட்டுக்கோங்க, மிக மிக மங்களகரத்தை கூட்டும் உங்களுக்கு. நல்ல பணங்காசு புரளும், கையில் காசு தங்கணும், பணங்காசு எந்த நேரத்தாலும் செலவாகிட்டே இருக்குது, இது ஒரு விஷயம். அப்புறம் இந்த மாங்கல்யம் சொன்னேன் இல்லைங்களா, இதில் போடுறது உண்டியலில் செலுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாங்கல்யத்தை, ஏன்னா மாங்கல்யம் மட்டும்தான் நான் போடுறேன் நீங்கள் வேண்டியிருப்பீங்க, அந்த மாங்கல்யம் மட்டும் போடும்பொழுது அந்த மாங்கல்யத்தை மட்டும் போட்டால் போதும், அது கூட இருக்கிற அந்த உருவெல்லாம் நம்ம நிறைய கோத்துருப்போம், காயின் தாலி அந்த கால் காசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லக்ஷ்மி காயின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் லக்ஷ்மியை பொட்டு, வாழை சீப்பு, அன்னாச்சி காய் எல்லாமே நம்ம நிறைய போட்டிருப்போம். அதெல்லாம் வந்து தனியாக எடுத்துட்டு வெறும் ஒரு கயிறை மட்டும், இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போய் நான் செலுத்துறேன்னு வேண்டிக்குவோம், அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பதி இன்னொரு கோயில்னு பார்த்திங்கன்னா மருவத்தூர் வேண்டிப்பாங்க, மேல் மலையனூரில் வேண்டிப்பாங்க. அது ஒரு உயிருக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் நம்ம வைக்கிறது உண்டு. ஏதோ உடம்பு சரியில்லை கணவருக்கு, இல்லை வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வேண்டிக்கிறது உண்டு. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணோம்னா, மாங்கல்யத்தை மட்டும் எடுத்து ஒரு மஞ்சள் கயிறில் கோர்த்து கழுத்தில் போட்டுக்கிட்டு மற்ற உருவெல்லாம் வீட்டிலே வச்சுக்கணும் ஓகேங்களா, இல்லை வேறு ஒரு மாங்கல்யம் வாங்கி அதில் இந்த உருவெல்லாம் கோர்த்து நம்ம நல்ல நாளாக எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வளர்பிறை பார்த்து
வளர் விரையில் அந்த மாங்கல்யத்தை கோத்து நம்ம எல்லாமே உருவெல்லாம் அதில் கட்டி கூட எந்த கோவிலில் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த கோவிலுக்கு பையில் பத்திரமாக வச்சு எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய பழைய மாங்கல்யத்தை உண்டியலில் செலுத்தின உடனே அதுக்கப்புறம் கூட எடுத்து போடலாம். முதல்ல இந்த மாங்கல்யத்தை போட்டுக்கிட்டும் எடுத்து இந்த நம்ம பழைய மாங்கல்யத்தை உண்டியலில் செலுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்குறீங்க. இன்னொரு விஷயம் திரும்ப திரும்ப கேட்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நான் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன், என்னால் இப்போ மொட்டை அடிக்க முடியல, நான் வந்து பூமுடி கொடுக்கலாமா, பூமுடி கொடுத்துட்டு அதோட நான் இருந்துடலாமான்னு கேட்குறாங்க. அது வந்து தவறான செயல். ஒரு வேண்டுதல் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய படம் நீங்கள் நான் சாதாரணமாக நீங்கள் பழைய காலத்து படம்லாம் ஒரு சுவாமி படங்கள்லாம் பாருங்களேன், அது அப்படியே ஏதோ ஒரு விதத்தில் அந்த தெய்வத்துக்கே நம்ம போய் செய்கிற மாதிரி ஆகிடும். எதுக்கு நம்ம வேண்டுதல் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக அதை செய்யணும் ஞாபகம் இருக்குன்னா கட்டாயம் அதை நீங்கள் செஞ்சுருங்க. இதை மாங்கல்யத்தை நம்ம போட்டுடுறோம், உண்டியலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாங்கல்யத்தை போட்டுக்கணும் வரலாம். இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, முடியாத அந்த நேரத்துக்கு என்னால் மாங்கல்யம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட வெறும் மஞ்சக்கயிறில் மஞ்சள் கட்டி வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களால் எப்போ மாங்கல்யம் வாங்க முடியுமோ அதில் சாமிக்கிட்ட எந்த ஒரு கோவிலையாவது வச்சு கொடுக்க சொல்லி நீங்கள் கட்டிக்கலாம். தவறு கிடையாது, கணவர் தான் கட்டணும்னு அவசியம் இல்லை, நம்மளே போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இது செய்கிறாங்க இல்லைங்களா, சின்ன சின்ன தாயத்தெல்லாம் செய்வாங்க. அது எதுக்குன்னா பண ஈர்ப்புக்கு செய்வாங்க, இல்லை வசியத்துக்கு செய்வாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது எந்த உலோகத்திலும் எந்த மாதிரி உலோகத்தில் இருந்தால் நல்லதுன்னு பார்த்திங்கன்னா, தங்கம் அல்லது வெள்ளி இது ரெண்டு மட்டும்தான் நம்ம மாங்கல்யத்து கூட சேர்த்து போட்டுக்கணும். அப்போ நம்ம வெள்ளி சேரும் பொழுது எந்த தவறும் கிடையாது. அவங்க ஐம்பொன்னுன்னு சொன்னால் கூட நம்ம நம்ப முடியாது இல்லைங்களா. அதனால தான் நான் மஞ்சக்கயிறு ஓகேன்னு சொல்கிறேன். மஞ்சக்கயிறு இருந்தால் நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சக்கயிறுலே மாங்கல்யம் போட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம் பெருகும். இப்போ எல்லாருமே சரடு போட்டிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுனால அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலர் கொஞ்சம் நையற மாதிரியே கயிறு வாங்கி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொழுதும் போடாதீங்க. நம்மளுக்கு வந்து பிரம்மா என்ன பண்ணியிருப்பாரோ, ஒரு கைப்பிடி இப்படி பிடிச்சி அப்படி ஒரு இது கொடுப்பாராம் மஞ்சள் கயிறு இவங்களுக்குன்னு. அந்த கயிறு அளவுக்கு தான், வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் கயிறு மாற்றினால் போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள் கயிறு நசுங்கி நான் இதுவாக போதா, அப்போ நீங்கள் கயிறு மாற்றிக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றினால்தான் நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட ஆயுள் நம்ம கணவருக்கு கிடைக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் சொன்னேன்னா, இந்த இது போடுறது தாயத்து போடுறது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம், சேஃப்டி பின்னுன்னு இரும்பு, அது வந்து இப்போ சில்வர் எவர் சில்வர் எம்ஐ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இப்போ வர்றது கிடையாது. அந்த சேஃப்டி பின்னை அந்த தாலி கயிறு கூட போட்டு வைக்காதீங்க. சில நேரம் நெகட்டிவ் வைப்ரேஷனை அது உண்டு பண்ணும். என்ன பண்ணுன்னா, சண்டை சச்சரவுகள் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்கும். அதனால் சொல்கிற சேஃப்டி பின்னை போட்டுக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி அந்த மணி கோக்கலாம், இந்த மணி கோக்கலாம், கருகமணி போட்டுக்கலாம், சிகப்பு மணி. நம்மளுக்கு பழக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த கருகமணி சிகப்பு மணிலாம் நம்மளுடைய வழக்கப்படி தான் நம்ம போடணும். நான் சொன்னேன், நீ சொன்ன, இவங்க சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம போடுறோம்னா நம்ம போடக்கூடாது. எது ஒன்றுமே யார்கிட்டையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டுட்டு செய்யணும். அதை தாயத்தெல்லாம் போடலாம், தவறு கிடையாது. அதை வந்து தனியாலாம் நம்ம கட்டிக்க முடியாது, இடுப்பில் கட்டினா அது கஷ்டம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வெள்ளியிலான உலோகம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் சின்னதாக செஞ்சு நம்ம மாங்கல்யத்து கூட போட்டுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா சாவி முத கொண்டு அதில் தொங்க விட்டுருப்பாங்க, பின்னில் கோத்து சாவி அதில் மாட்டி மாங்கல்யத்தில் தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அது பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக்குற மாதிரி தான் இருக்கும், ஒரே குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.